இன்றைக்கி நம்ம பழைய இரும்பு கடையிலேருந்து 5 ரூபா கொடுத்து இந்த ஆப்பிள் டிவைஸை வாங்கியிருந்தோம். ஆப்பிள் டிவைஸ்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஹைப்பாக இருக்கும். அது போல் தான் நமக்கு பழைய இரும்பு கடையில் இந்த மாதிரி ஒரு ஆப்பிள் டிவைஸ் மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சைடில் திருப்பி திருப்பி பார்த்தேன், இதில் வந்து டிஸ்பிளேவோ இல்லை ஸ்பீக்கரோ எதுவுமே கிடையாது, ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கு, அதுக்கப்புறம் சைடில் ஏதோ பின்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு. அதனால் இதோட அன்பாக்சிங்கை இப்போ பார்த்துருவோம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்மளோட வீடியோஸை பார்த்தீங்கன்னா 99% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்த்துட்ருக்கீங்க. இதை பார்க்கும்போது லைட்டாக மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டால் கொஞ்சம் புண்ணியமாக போகும். வழக்கம் போல் நம்மளோட டூல்ஸ் எடுத்து அந்த ஆப்பிள் டிவைஸை ஓப்பன் பண்ணிவிட்டேன். மேலே கொடுத்துருக்க ரப்பர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் லோகோவை போட்டிருக்காங்க. அதை சும்மா ரிமூவ் பண்ணோடனே வந்துருச்சு. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா பெருசாக சுழக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இது வந்து வெயிட்டு ஒரு 1.5 கிலோ இருக்கும். என்னடா இவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள செங்காமட்டி அளவுக்கு ஒரு இரும்பு வச்சுருக்காங்க. அதை எதுக்கு வச்சுருக்காங்க, என்ன விஷயம், என்னன்னு ஒன்றுமே புரியலை. முன்னாடி திருப்பி பார்த்து ஏதாச்சும் லைட் இருக்குமான்னு பார்த்தா அது லைட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட்டு பிளாஸ்டிக்கில் தான் அந்தளவுக்கு தடிமனாக வச்சுருக்காங்க. சரி, இது என்ன இவ்வளோ டைட்டாக இருக்குது, இவ்வளோ வெயிட்டாக வேறு இருக்குது, இதை எப்படி ஒட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்து சுற்றி முற்றி பார்த்ததில் நமக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் மேலே ஒட்டியிருக்கிற அந்த ரப்பரை வந்து நான் வெயிட்டை நவர்த்தி பார்த்தேன். உள்ளே பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக சின்ன சின்ன ஸ்க்ரூவெலாம் கொடுத்துருந்தாங்க. அடங்கொய்யால் இங்கேயே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டூல்ஸ் எடுத்து அதை நான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன். அதை ஓப்பன் பண்ணி முடித்ததுன்னு எப்படி இருக்குது பாருங்களேன். இவ்வளோ தான் இந்த டூல்ஸு. இந்த டிவைஸ்க்குள்ளே இருக்கிறது இந்த ஒரு போர்டு, சைடில் 4-5 பின்னு, இதுக்கு அந்த ஹெட்ஃபோன் ஜாக்கை கொடுத்துருக்காங்கன்னு தெரில. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த மூடி, அப்புறம் வந்துட்டு ஃப்ரெண்டு மூடி, அப்புறம் வந்துட்டு அந்த வெயிட்டாருன்னு சொன்னீங்களா, இதுதான் அந்த வெயிட்டுக்கு காரணம். இதை எதுக்கு கொடுத்தாங்கன்னு சத்தியமாக புரியலை. ஏதோ இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்காங்க, இங்கிலீஷில் நம்பரில் எழுதி வச்சுருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த டிவைஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, என்னது ஏதுன்னு ஒன்றுமே புரியலை. உங்களுக்கு ஏதாச்சும் இது தெரிஞ்சிருந்தால் ஒரு வேளை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இதை வந்து என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நமக்கு இதை பார்த்து தலைவலி வந்தது தான் மிச்சம்.